வெல்கம் டு மிதிலாஸ் லேட் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிறது ரவா உப்மா. இதற்கு தேவையான பொருட்கள் ரவா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து டெக்கரேஷன் பர்பஸ் லாஸ்டில். இதில் தாளிக்க தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம். இப்போ நம்ம முதல்ல ரவாவை இந்த தவாவில் கொட்டி வதக்கிக்கணும். அதாவது கை சூடு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஓரளவு சேர்ந்துட்டு கொஞ்சம் சூடு நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு அதே தவாவில் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம தாளிக்க போகிறோம். உப்மாவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம கடுகு போடுறோம். அது வெடித்ததும் உளுத்தம்பருப்பு போடுறோம். அதை எடுத்துக்கா கடலை பருப்பு போட்டுடுறோம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ அந்த இஞ்சி கொஞ்சம் கலர் சவுந்தருக்கு இல்லையா, இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மாதிரியும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்குறோம். இந்த ஸ்டேஜில் அந்த ரவாவிற்கு தேவையான உப்பை எடுத்து நம்ம போட்டுடணும். தேவையோ அது போட்டுடணும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ இது ஒரு டம்ளர் ரவாவுக்கு இரண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆக இதில் ஊற்றணும். இது நல்லா கொதிக்க விட்டு அந்த ரவாவை கலக்கணும். இப்போ கொதி இது பாருங்க. இப்போ இந்த ரவாவை கலக்குறோம். இதுக்கு நம்ம தேவையான எல்லாம் போட்டுட்டோம், உப்பும் போட்டுட்டோம். இப்போ கட்டி வராமல் டீ கிண்டிட்டு இப்படியே போட குளிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் புள்ளிலே வச்சு கிண்டிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விடுங்க. தேவையானது நிறையா விட்டாலும் அவங்கவுங்க விருப்பம்னா கொஞ்சம் எண்ணெயாக விட்டுட்டு அப்படி வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 5 to 7 minutes மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காயை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். இப்போ தட்டில் எடுத்து வைக்கிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு 2 lemon pieces வச்சுக்கலாம். சாப்பிடும்போது பிழிஞ்சு வச்சு சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.